ஓம் நமச்சிவாய போற்றி ஆதி குருவான தக்ஷணாமூர்த்தியின் மலர்பாதம் போற்றி ஆதி பராசக்தியின் மலர்பாதம் போற்றி அனைத்து சித்தர்களின் மலர்பாதம் போற்றி என ஈண்ட வாழைத்தாயின் மலர்பாதம் போற்றி ஜெய் போலிநாத் ஜெய் வாழைநாத் ஓம் நமைச்சிவாய ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் நம்ம இஞ்சியோட மருத்துவ குணத்தை பற்றி பார்ப்போம் இஞ்சியை வந்து இடித்து சாறு எடுத்து காலையில் வெறும் வகுத்தில் வந்து பத்து மில்லி அளவுக்கு சாப்பிட்டு சாப்பிட்ட உடனே வந்து தேன் குடிச்சோம் இஞ்சி சார் ரொம்ப இதாக இருக்கும் காரமாக இருக்கும் இஞ்சி எரிச்சல் இருக்கும் அதனால் உடனே வந்துட்டு தேன் ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டோம்னா அந்த குடல் புண்ணு வாயு புண்ணு வாய்வு வேக்காடு இதெல்லாம் வந்து உடனே குணமாகும் அடுத்து வந்து இஞ்சி ஏலக்காயை சேர்த்து அரைச்சி சுண்டக்காய் அளவுக்கு தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா நல்லா பசி எடுக்கும் அடுத்து வந்து இஞ்சி சாறு எடுத்து அதில் வந்து தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா பல்வழி குணமாகும் அடுத்து இஞ்சி சாறு சம அளவு எலுமிச்சம் சாரும் கலந்து எலுமிச்சம் சாரும் கலந்து அதில் வந்து சே கொஞ்சம் உப்பு சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னா குடித்தோம்னா அந்த கோளாறு குணமாகும் அடுத்து இஞ்சி சாறு துளசி சாறு தேன் மூணையுமே சம அளவாக எடுத்து சமளவாக எடுத்து கலந்து குடித்தோம்னா சளி இருமல் நெஞ்சு சளி இதெல்லாம் வந்து குணமாகும் அடுத்து வந்து இஞ்சி சாறு வெங்காய சாறு ரெண்டையுமே பத்து மில்லி அளவுக்கு எடுத்து பத்து மில்லி அளவுக்கு எடுத்து கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா வாந்தி உடனே நிற்கும் குடித்தோம்னா வாந்தி வர மாதிரி இருந்துச்சுன்னா அடிச்சு அடுத்து வந்து இஞ்சி இஞ்சி சாரில் வந்து சீரகத்தை ஊற வச்சு காய வச்சு எடுத்து தினமும் ரெண்டு கிராம் அளவுக்கு சாப்பிட்டோம்னா இங்கே ரத்த அழுத்தம் வந்து குணமாகும் அடுத்து இஞ்சி சாரில் வந்து நவா பழ கொட்டை இருக்குது பாருங்கள் கொட்டைக்குள்ளே இருக்க பருப்பு பருப்பை ஊற வச்சு காய வச்சு பொடி செஞ்சு இதை வந்து காலையிலையும் சாயங்காலமும் ரெண்டு வேலையும் காலையிலையும் நைட்டும் ரெண்டு வேலையும் உணவுக்கு அப்புறமா சாப்பிட்டதுக்கப்புறம் அஞ்சு கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தோம்னா சர்க்கரை நோய் வந்து குணமாகும் அடுத்து வந்து இஞ்சி சாரும் மாதுளம் பழச்சாரும் தேனு மூணையுமே சமாளவாக எடுத்து காளை மாலை ரெண்டு வேலையுமே முப்பது மில்லி அளவுக்கு சாப்பிட்டு வந்தோம்னா காசை நோய் வரட்டு இதெல்லாம் வந்து குணமாகும் அடுத்து வந்து இஞ்சி சார்டில் வந்து நிலவரை இலையை வந்து சேர்த்து அரைச்சி பத்து கிராம் அளவுக்கு பத்து கிராம் அளவுக்கு வந்து இரவில் உணவுக்கு பிறகு சாப்பிட்டு வந்தோம்னா ஒரே நாளில் ஒன்று ரெண்டு மூணு நாளுக்குள்ளே மலை வந்து வந்து பூரணமாக குணமாகும் அடுத்து வந்து இஞ்சி சாரில் வந்து கடுங்காய் பூடிய கலந்து தினமும் காலை மாலை ரெண்டு வேலையுமே பத்து கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தோம்னா மூளை நோய் குணமாகும் அடுத்து வந்து இஞ்சி சாறு எடுத்து அதில் வந்து தேன் கலந்து தினமும் காலையில் மாலை ரெண்டு வேலையும் குடிச்சிட்டு வந்தோம்னா ரத்த கொதிப்பு குணமாகும் அடுத்து வந்து இஞ்சி சாரில் வந்து ஐம்பது இஞ்சி சாறு எடுத்து ஐம்பது மில்லி கொதிக்க வச்சு இறக்கி அதில் வந்து திருப்பியும் தேன் ஐம்பது மில்லி கலந்து கலந்து தினமும் காலையிலையும் மாலையே மாலையும் ரெண்டு நேரம் உணவு காலை மாலை மா மதியம் கூட விட்டுருங்க காலையில் நைட்டு ரெண்டு ரெண்டு நேரமும் வந்து உணவுக்கு அப்புறமா குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த வயிறு பொறுமுறது வந்து குணமாகும் அடுத்து வந்து இஞ்சி உப்பு சீரகம் மூணையுமே ஒன்று சேர்த்து கலந்து அரைச்சி சாப்பிட்டு சாப்பிட்ட உடனே சுடு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தோம்னா வயிறு வந்து உப்பு வந்து உப்பி போன வயிறு வந்து குறையும் உப்புன வயிறு வந்து குறையும் அந்த சாப்பிட்ட உடனே ஒருத்தருக்கு உப்பி போன மாதிரி உப்புன்னு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து குறையும் அடுத்து இஞ்சி மாங்காய் ரெண்டையுமே சேர்த்து சாப்பிட்டா இழப்பு இந்த காய்ச்சல் விக்கல் இதெல்லாம் வந்து குணமாகும் அடுத்து வந்து இஞ்சி இஞ்சியை வந்து தோலை நீக்கிட்டு அந்த தோலைப்புறம் சுரண்டி எடுத்துகிட்டு தேன் சேர்த்து வதக்கி தேன் சேர்த்து வதக்கி தண்ணி வந்து ஒரு ஐம்பது மில்லி ஒரு ஐம்பது மில்லி தண்ணியில் விட்டு கொதிக்க வச்சு தினமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டா நாள்பட்ட தலைவலியுமே குணமாகும் அடுத்து வந்து இஞ்சியை வந்து காய வச்சு பொடி செஞ்சு தண்ணியில் வந்து குழச்சி நெத்தியில் தடவினா தலைபாரம் அப்புறம் வந்து ஜலதோஷம் இதெல்லாம் குணமாகும் அடுத்து இஞ்சி சாரில் வந்து நல்லெண்ணெயை கலந்து காய்ச்சி தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் தலைவலி வந்து குணமாகும் அடுத்து வந்து இஞ்சியை போட்டு கொதிக்க இஞ்சியை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து குளித்தோம்னு வைங்களேன் உடலில் ஏற்பட்டிருக்குள்ள கொப்பளங்கள்லாம் உடனே குணமாகும் அடுத்து வந்து இஞ்சியை தோல் நீக்கி உப்பையே அதில் தொட்டு சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன் அஜீர்ணக் கோளாறு வந்து குணமாகும் அடுத்து வந்து இஞ்சி சாரில் வந்து தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தால் அந்த வயிற்று வலியெல்லாம் குணமாகும் அடுத்து இஞ்சி சாரில் வந்து எலுமிச்சஞ்சாறு இஞ்சி சாறு அடுத்து எலுமிச்சம் சாறு அப்புறம் உப்பு சேர்த்து வந்து குடிச்சிட்டு வந்தோம்னா அஜீர்ண கோளாறு வந்து குணமாகும் அடுத்து வந்து இஞ்சி சாறும் அடுத்து வெ வெங்காய சாறு ரெண்டையுமே கலந்து குடித்தோம்னா வச்சுங்களேன் வாந்தி நிற்கும் உடனே அடுத்து இஞ்சி சாரும் துளசி சாறு ரெண்டையுமே கலந்து குடித்தோம்னு வச்சு வந்தோம்னா வயிற்று வலி குணமாகும் அடுத்து வந்து இஞ்சியுடன் தேங்காய் அப்புறம் வந்து வெல்லம் சேர்த்து சாப்பிட்டோம்னா அஜீர்ண குணம் குணமாகும் அடுத்து இஞ்சி சாரில் வந்து பெருங்காய பொடியை கொ குழப்பி வயிற்றில் மீது வந்து தடவணும்னு வச்சுக்கோங்களேன் வயிறு உப்சம் வந்து இந்த வயிறு உப்பி போகிறது வந்து குறையும் அடுத்து வந்து இஞ்சி சாரில் வந்து வெ வெங்காயத்தை வந்து அரைச்சி நெத்தியில் வந்து பத்து போட்டோம்னா தலைவலி வந்து குணமாகும் அடுத்து வந்து புதினாவுடன் இஞ்சியை சேர்த்து துவையல் செஞ்சு சாப்பிட்டு வந்தோம்னா பித்தம் அஜீர்ணக் கோளாறு குணமாகும் அடுத்து அஞ்சி இஞ்சி வந்து அஞ்சு கிராம் வெள்ளைப்பூண்டு வந்து ஒரு பத்து கிராம் ரெண்டையுமே தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டோம்னா எங்களே குடித்தோம்னா மார்பு வலி குணமாகும் அடுத்து வந்து இஞ்சியுடன் தேன் பட்டை துளசி மூணையுமே சேர்த்து கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த தொண்டை கரகரப்பு வந்து குணமாகும் அடுத்து வந்து இஞ்சி சாரில் வந்து இப்போ பாலில் கலந்து இஞ்சி சாரை வந்து பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா வயிறு த வயிறு தொடர்பாக இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் தீரும் உடல் வந்து இலைக்கும் அடுத்து வந்து இஞ்சி சாருடன் எலும்புச்சம்பழ சாறு தேன் ரெண்டையுமே இஞ்சி சாறு கூட எலுமிச்சம் பழ சாறு தேன் ரெண்டையும் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா சளி தொல்லை நீங்கும் அடுத்து வந்து இஞ்சியை துவையல் மாதிரி பச்சடி மாதிரி இப்படி அடி பச்சடி மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வந்தோம்னா மலைச்சிக்கல் வந்து நீங்கும் அடுத்து இஞ்சியை வந்து இஞ்சி துண்டுகளை வந்து தனியாக சே சேர்த்து அரைச்சி தேன் மற்றும் சாறு கலந்து வெறும் வயிற்றில் வந்து சாப்பிட்டோம்னு வைங்களே புளித்தையாப்போ வந்து வர்றது நின்றும் பசி நல்லா எடுக்கும் அடுத்து வந்து இஞ்சி சாரில் வந்து தேன் கலந்து காலையில் வெறும் வகுத்தில் வந்து குடித்தோம்னா நரம்பு தளர்ச்சி குணமாகும் அடுத்து இஞ்சி ஒரு துண்டு கோரக்கிழங்கு வந்து ஒரு துண்டு ரெண்டையுமே சேர்த்து அரைச்சி தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா குடல் புழுக்கள் வந்து சாகும் அடுத்து வந்து இஞ்சி சாறு வெல்லம் கலந்து குடித்தோம்னா வாத கோளாறுகள் குணமாகும் இந்த வாதம் பித்தங்காவும் இருக்கும் அது மாதிரி வாத வாதக்கோளாறுகள் குணமாகும் அடுத்து இஞ்சியை கொத்தமல்லி சேர்த்து துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வந்தோம்னா வயிறு இறைச்சல் வந்து குணமாகும் அடுத்து வந்து இஞ்சி சாரில் தேன் கலந்து சூடாக்கி காலையில் வெறும் வகுத்தில் இஞ்சி சாரில் வந்து தேன் கலந்து சூடாக்கி வெறும் வகுத்தில் காலில் குடித்தோம்னா உடம்பு வந்து நல்லா வலுவாக இருக்கும் அடுத்து வந் அடுத்து இஞ்சி சாரில் தேன் கலந்து சூடாக்கி காலையில் வெறும் வகுத்தில் குடிச்சிட்டு வந்தோம்னா தொந்தி வந்து குறையும் தொப்பை வந்து குறையும் அப்படியா அடுத்து வந்து இஞ்சி சாறு எலுமிச்சம் சாறு ரெண்டையும் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா நல்லா பசி எடுக்கும் அடுத்து வந்து இஞ்சி சாரில் வந்து மிளகு தூள் சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னா அஜீர்ண கோளாறு நீங்கும் அடுத்து இஞ்சி தேன் சேர்த்து வந்து வதக்கி சாப்பிட்டு வந்தோம்னா வயிற்று வலியெலாம் குணமாகும் அடுத்து வந்து இஞ்சி இஞ்சி கூட வந்து எலுமிச்சம்பழ சாறு சீரகம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா பித்தம் தனியும் இஞ்சி சாரும் துளசி சாறு ரெண்டையுமே ஒன்றா கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா வாயு தொல்லைகள் வந்து தீரும் அடுத்து இஞ்சி சாரும் வெங்காய சார் ரெண்டையுமே சேர்த்து ஒரு வாரம் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னா நீரிழிவு நோய் வந்து குணமாகும் அடுத்து வந்து இஞ்சியை தோல் நீ அந்த தோலை புறம் சுரண்டி எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு காய்ச்சி அதில் வந்து ரெண்டு ரெண்டு கப்பு பால் ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடி குங்குமப்பூ கல்கண்டு இதெல்லாம் போட்டு கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் வந்து வளமாக இருக்கும் இளமை திரும்பும் ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ